ஓபிஎஸ்வுடன் தற்போது அண்ணாமலை சந்தித்து வருகிறார். குடியரசுத் தலைவர் வேட்பாளர் திரௌபதி முர்முவிற்கு ஆதரவு கோரி தற்போது இந்த சந்திப்பு நடைபெற்று வருகிறது. ஓபிஎஸ்வுடன் பாஜக மேலிட பொறுப்பாளர் சி டி ரவி மற்றும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை ஆகியோர் சந்தித்து வருகிறார்கள். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அபினேஷிடம் கேட்கலாம். அபினேஷ், இப்போ இந்த சந்திப்பினுடைய முக்கியத்துவம் கூடுதல் விவரங்கள். காயத்ரி, பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய பொதுச் செயலாளரும் தமிழக பொறுப்பாளருமான திரு சி டி ரவி, தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் திரு கே அண்ணாமலை மற்றும் பாரதிய ஜனதா கட்சியின் நிர்வாகிகளும் இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் இணை ஒருங்கிணைப்பாளரும் தமிழ்நாடு சட்டமன்ற எதிர்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமியை அவருடைய இல்லத்தில் சந்தித்து வரக்கூடிய இந்திய குடியரசுத் தலைவர் தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் நிறுத்தப்பட்டுள்ள வேட்பாளரான திருமதி திரௌபதி முர்மு அவர்களுக்கு அதிமுகவின் ஆதரவை கோரினார்கள். அப்போது அதிமுகவுடைய தலைமை கழக நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர்களும் மற்றும் முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் உடன் இருந்தாங்க. குறிப்பாக நாளைய தினம் பாரதிய ஜனதா கட்சியின் வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய திருமதி திரௌபதி முர்மு வேட்பு மனுவை தாக்கல் செய்திருக்கிறார். நாடு முழுவதும் பாஜக மற்றும் அதனுடைய தோழமை மற்றும் கூட்டணி கட்சியிடம் ஆதரவு கேட்டு வருகிறது. அந்த அடிப்படையில தமிழகத்துல அதிமுக தலைமையிலான கூட்டணியில் வந்து பாஜக இடம்பெற்றிருக்கிறது. அதில் அந்த அடிப்படையில பாஜகவிடம் வந்து பாஜக அதிமுகவிடம் ஆதரவு கேட்கிறது. தமிழகத்தில் 66 சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளனர். அவருடைய ஆதரவை கேட்கக்கூடிய வகையில இன்றைக்கு இந்த சந்திப்பு நடைபெற்று முடிந்திருக்கிறது. காயத்ரி, நன்றி. அபினேஷ், சந்திப்பு குறித்த கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்காக. கட்டப்படுகிறது தேருக்கு மேல் வைக்கப்படும் கோபுரம் மற்றும் கலசம் வைக்கும் கூண்டு.